ஒரு நிமிஷம், பீஸாவை எப்படி சாப்பிடணும், பீஸாவோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னது தெரியாதா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பீசா எடிட்டிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டோம். இப்போ யாருக்கு என்ன பீசா, என்ன டைப், என்ன மாடல்ல கேம் கனெக்ட் பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றேன், பீசா நம்மகிட்ட ரெண்டு இருக்கு, வெஜ் பீசா இருக்கு, மஷ்ரூம் பீசா இருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச், யாரோ ஒருத்தவங்க யாரோ ஒரு பீசாவை சாப்பிட்டு யார் ஸ்பீடா சாப்பிடுறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சவங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட கேமோட ரூல்ஸ். ரைட், இப்போ என்னன்னா மஷ்ரூம் வெஜ் சொல்லிருக்க. ஆமா, இப்ப மஷ்ரூம் யாருக்கு, வெஜ் யாருக்கு எப்படி டிசைட் பண்ணுவ? இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓ, நான் போன வீடியோல உனக்கு எக்கச்சக்க ட்விஸ்ட் வச்சேன். ரைட், நான் மக்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். போன வீடியோ சிக்கன் ரைஸ் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணிருப்போங்க, அந்த வீடியோ நீங்க பாக்கலாம். அந்த வீடியோல ஒரு ட்விஸ்ட் இவன் சொல்லியிருப்பாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ட்விஸ்ட் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பாக்கலாம், மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, போய் மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. அதுல என்ன ட்விஸ்ட் இவன் சொல்லியிருக்கான்னு பாருங்க, ரொம்ப ஓவரா சொல்லியிருப்போம். சரி, நீ ஒன்னொரு ட்விஸ்ட் சொல்லலாம். எப்படி டிசைட் பண்ண போற? எப்படி டிசைட் பண்ண போறனா, கேம்ஸ் ஒன்னு வச்சாதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் எல்லாத்துலயுமே. ஓகே, கேம்ஸ் வந்து அவுட்டோர்ல கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால் அப்படின்னு நிறைய இருக்கு. இன்டோர்ல வந்து செஸ் கேரம் நிறைய இருக்கு, ஆனா அது டைம் பத்தாது எல்லாத்துக்குமே. ஆனா சிம்பிளா என்ன தெரியுமா, இத சொல்றது வச்சே தெரிஞ்சிருந்தா வச்சுப்போம். Even, bro. நீதான் ஜெயிச்ச, உன்னோட இஷ்ட போலதான் நீ பீசா டிசைட் பண்ணும். வேற லெவல் போ. சரி, நீ எதை டிசைட் பண்ற? நான் எப்பயும் போலதான் மஷ்ரூம் இருக்கு, வெஜ் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, நான் ஜெயிச்சதுனால அஃப்கோர்ஸ் மஷ்ரூம் தான் நான் எடுக்க போறேன். டன் 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 டன். அப்போ என்னோட மஷ்ரூம் பாரு, டன் டன். வெஜ் எனக்கா?
நான் ஜெயிச்சது நான் நினைச்சது போல மஷ்ரூம் வந்துச்சு. பீஸாவும் மனிதர்களும் ஒன்றுதாங்க. பீஸா நம்மளை எல்லா நேரத்துலையுமே கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்குதுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? பீஸாவை நம்ம வாங்குறப்ப அதாவது ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் வரும் இல்லையா, கரெக்ட் தானே? ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் வரும், அதை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும். என்ன சர்ப்ரைஸ்னால் பீஸா கிடைக்குங்க, அதுதான் ஒரு சர்ப்ரைஸ். பீஸா அதாவது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். வாங்குறப்ப ஸ்கொயர் ஷேப்பில் வந்த பீஸா ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போது நம்ம சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடும், அதாவது பீஸாவை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி தானே சாப்பிடுவோம், ரைட்டா? பீஸா வாங்குறப்ப ஸ்கொயர் ஷேப், பார்க்குறப்ப சர்க்கிள் ஷேப், சாப்பிட்றப்ப ட்ரையாங்கிள் ஷேப், எல்லா ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகுதுங்க. அதே போல தாங்க ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குங்க, ஒவ்வொரு கெப்பாபிலிட்டி இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதில் டிஃப்ரெண்ட்டுன்றத பீஸா நம்மளுக்கு அடிக்கடி உணர்த்துதுங்க. பீஸாவும் மனிதர்களும் ஒன்று தான்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேங்க. வாங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முடிக்க பாருங்க, லாஸ்ட் டைம் இதுதான் சொல்லுங்க. முடிச்சு அப்பா இன்னும் ஒன் பண்றது இருக்கு. முடியல பாஸ்ட்ரா மாதிரி
புக்கு அவ்வளோ பார்க்க முடிச்சேன் சீக்ரெட் ஜெயிச்சிருக்காங்க எப்படிதான் ஸ்பீடா சாப்பிட்டேன்னு தெரியலடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனல் அரசு சிபி மீடியாஸ்ல வரக்கூடிய கதை கவிதை பாடல்களில் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்